வந்து பதிமுகம் அது நம்மளாண்ட உள்ள பொருள் தான். கேரளாவில் வந்து இன்றைக்கி பொட்டி கடையிலேருந்து எல்லா விஐபிங்களும் வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றீங்க, நீங்கள் போய் தண்ணி கேட்டிங்கன்னா ரெட் கலரில் ஒரு தண்ணி கொடுப்பான். ஆனால் அதில் என்ன போட்டான்னு சொல்ல மாட்டான். அந்த ரெட் கலர் தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சரை வந்து குணப்படுத்தும். கெட்ட கிருமிகளை வந்து தண்ணியில் உள்ள கிருமிகளை அழிக்கத்தன்மை வந்து இந்த கட்டைக்கு உண்டுங்க. இந்த கட்டைக்கு அந்த செடிக்கு பேர் தான் வந்து பதிமுகம். பதிமுக கட்டையை வந்து கட் பண்ணி தான் வந்து தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் போட்டோடனே தண்ணி வந்து நிறமாயிடும், சிவந்த நிலமாயிடும். ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்களுக்கு பெருமாளும் தெரியும், இல்லை டிரைவருங்களுக்கு தெரியும். அந்த தண்ணி கொடுப்பாங்க. இன்னும் யார் வீட்டில் தண்ணி கேட்டாலும் அந்த தண்ணி தான் கொடுப்பாங்க. அது என்னென்னா அந்த தண்ணியில் உள்ள கிருமிகளை அழிக்கத்தன்மை உண்டு. ரெண்டாவது வந்து கேன்சரை வந்து வரக்கூடாது, கொழுப்பு வந்து கரைக்கத்தன்மை உண்டு. அந்த மரம் வந்து நம்மளாண்டே உள்ள மரம் தான், நம்ம பயன் தெரியல. அவன் அதை பயன் தெரிஞ்சுக்கினா அதை வந்து கட்டையை பயன்படுத்துகிறான், நம்மளாண்ட சொல்லவே மாட்டான். என்ன அந்த தண்ணியில் போட்டு ஒரு நாள் வந்து ஐயப்பன் கோயில் போயும்போது நான் தண்ணி குடித்தேன், அப்போ கேட்கும்போது இது என்ன போட்டிங்க, என்ன அது கலர் ஆகுதுன்னா சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிமுகம் கட்டை தான் அதில் போடுறாங்க. இந்த மரம் வந்து அரிய வகை மரம், நம்ம அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். எந்த ஊரில் நம்மளாண்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களை நான் நெருங்கி வரவங்களாண்ட கொடுங்க. கொடுத்தா தான் உங்களாண்டே ஒரு நாள் அழிஞ்சு போயிட்டால் கூட அவங்களாண்ட போய் எடுத்துன்னு வரலாம். இது நம்ம வந்து கொண்டாந்து இதை வந்து அதிகப்படுத்தணும். அதனால தான் நான் எடுத்தேன் தான் நான் ஒரு 50. ஏன்னா ஒரு காலம் வந்து என்னுடைய சங்கதி வந்து கூட அந்த மரகத்தில் வந்து அந்த மரம் அழிஞ்சிட்டா கூட அங்கே போய் எடுத்துன்னு வரலாம். இது அரிய வகை மரம் தான். இது வந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பயன்படுத்தணும், வச்சுக்கணும்.